இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியை ஒரு சூப்பரான வெற்றியின் மூலியமாக இந்தியன் அணி தொடங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் மிக முக்கியமான தொடராக பார்க்கப்பட்டது கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியன் அணி குவாலிஃபை ஆகணும்னாக்கா இப்ப நடக்கிற சீரிஸும் அடுத்ததான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரிஸும் மிக முக்கியமான தொடராக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் முதல் டெஸ்ட் போட்டியை இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் நாலு ரன்கள் முதல் இன்னிங்ஸ்ல குங்க புஜாரா ஒரு தொண்ணூறு ரன்கள் அடிச்சிருக்க

இருப்பாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமாலய இலக்கம் வந்து சேஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்து பங்களாதேஷ் தள்ளப்பட்டாங்க பட் இருந்தபோதிலும் ஷாண்ட்ரா பிளஸ் ஜஹீர் ஹாசன் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க நூறு ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜகீர் ஹாசன் வந்து அடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வீரர்கள் கொஞ்சம் சொதைப்பிருப்பாங்க கடைசியில் வந்து சூப்பரான ஒரு போராட்டத்தை சகிப் அல் ஹாசன் வந்து பண்ணியிருப்பார் நூற்றி எட்டு பண்டுகளில் எண்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருப்பார் ஆறு போரியம் ஆறு சிக்ஷியம் இவர் தான் வந்து கடைசி நேரத்தில் இந்திய அணியை மரட்டினார் பட் இருந்தபோதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கெட் விக்கெட்டுகள் கைவசம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய விக்கெட்டை வந்து குல்தீப் வந்து எடுத்திருப்பார் இந்தியன் அணியோட ரெண்டாவது இன்னிங்ஸோட பந்து வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் நான்கு விக்கெட்டையும் அஸ்வின் ஒரு விக்கெட்டையும் உமேஷ் யாதவ் ஒரு விக்கெட்டையும் முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டையும் எடுத்து இந்த போட்டியை வந்து நூற்றி ரன்கள் வித்தியாசம் ஒரு சூப்பரான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியாக வந்து ஒரு நாள் தொடர இந்தியன் அணி இறந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோட இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் போட்டிக்கும் அதுக்கு அடுத்த தொடரான ஆஸ்திரேலியாக்கு எதிரான தொடருக்கும் மிக முக்கியமான தொடராக பார்க்கப்படுது ஐசிசி சாம்பியன்ஷிப் வந்து டாப் டூல பினிஷ் பண்ணனாக்கா ஐந்து வெற்றிகள் தேவைப்படுது முதல் வெற்றியை இந்திய அணி பினிஷ் பண்ணியிருக்காங்க பட் இனி வரும் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான போட்டிகள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு போட்டிகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகும் ஒரு போட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பேலன்ஸ் இருக்குது இதை வந்து இந்தியன் அணியை ஒரு சிறப்பாக பண்ணுன்ற மாதிரி பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியோட இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க அடுத்த போட்டியில் ரோஹித் சர்மா வரப்போகிறாரு அவருடைய வருகைக்கு பிறகு இந்தியன் அணி எந்த அளவுக்கு பலம் பெறும் அது மட்டும் இல்லாமல் ஐசிசி செஸ் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி குவாலிஃபையர் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்